ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸ் எக்ஸாம் பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பயப்படுறோம். அதுவும் 12th மேக்ஸை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ரொம்பவே பயப்படுறோம். மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நான் இப்போ கொடுக்குற டிப்ஸையும் நான் கொடுக்குற கைட்லைன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 90 and above வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். சரியா, நான் 90 and above அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் 90 and above சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mark போட்டுற போகிறாங்க. நீங்கள் எழுத போகிற பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 80 and above வந்து என்ன பண்ணலாம், 90 நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிடலாம். சரியா, அப்போ 80 and above வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்கள் ஸ்கூலில் இப்போ 10 mark போட்டாங்க அப்படின்னா 90 and above வந்து வந்துடும். சரியா, ஏன் வந்து 90 and above வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 mark அப்படியே கவுன்சிலிங் எடுத்துக்குவாங்க. அதனால் மேக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம வேகமாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லி முடிச்சிருவோம். சரியா, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் என்ன, கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், முதல் தனித்தனியாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸை இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நான் அதனால தான் முதல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த செகண்ட் ரிவிசன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறது காரணம் வந்து அதுதான். ஏன்னா செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் இருக்க அந்த லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30-40 mark வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட சிலபஸ், இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட போர்ஷன்லேருந்து வரப்போகுது. 5th chapter, 6th chapter, 7th chapter, 8th chapter இந்த 4 chapter 3 chapter வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சாப்டரும் கூட. அதாவது 5th, 6th, 7th இந்த 3 chapter, அப்புறம் 10th chapter, இந்த 4 chapter மட்டும் நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லபடியாக உங்களால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு தைரியம் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த 4 chapter நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர், அதாவது எக்ஸாம் முன்னாடி நாள் உட்காந்து படித்த கூட படிக்கக்கூடிய சாப்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1st chapter, 2nd chapter, 3rd chapter என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4th chapter வந்து இந்த பக்கம் போகாது அந்த பக்கம் போகாது, அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ண வேண்டி இருக்கும். 8th chapter ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th chapter வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டட் ஏரியா, அதாவது அடைப்பட்ட பரப்பு அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா, நம்ம சேனலில் ஈஸியாகவே என்ன பண்ணிப்போம் சொல்லி பார்த்தா டீச் பண்ணி என்ன பண்ணிப்போம் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th chapter, 12th chapter ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1st, 2nd, 3rd அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th chapter அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th, 12th இந்த சாப்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸாம் முன்னாடி லீவ் விடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட படித்தா கூட போதும். ஆனால் இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th chapter, 5th chapter, 6th chapter, 7th chapter அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th chapter, 10th chapter இந்த 6 chapter நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ண எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சாப்டர்ஸ்லேருந்து நீங்கள் மார்க் எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிக்கோ சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் பார்த்தா இப்போது 5th, 6th அதுக்கப்புறம் 7th அதுக்கப்புறம் 10th chapter எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தரோவா எல்லா சாப்டர்ஸுக்குமே இப்போ இருந்து நீங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆப்ஷன் மாற்றி கொடுத்தாலும் சரியா, சப்போஸ் நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்க ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் டிஆஓ சிஓ இப்படி ஏதாவது மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லபடியாக நீங்கள் ஒன்வேர்ட்ஸை என்ன பண்ணணும் கரெக்டாக எழுதுகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் 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 மட்டும்தான் உங்களை என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு உங்களை என்ன பண்ணணும் கொண்டு போய் விட போகுது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஓல்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எங்கே சார் போகிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது வந்து
உங்களுக்கு ஈஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வின்சென்ட் மேக்ஸ் பிளாகர்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்மளோட அதாவது வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு 12th பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பப்ளிக் நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, லாஸ்ட் இயரே பப்ளிக் நடந்துச்சு சரியா. நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 12th பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2021 சொல்லி போட்டிங்கன்னா ஸ்பெஷல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு சரியா. அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம், நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் சரியா. வின்சென்ட் மேக்ஸ் சேனல்லே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், பழைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்துங்க. அப்போ நீங்கள் இப்போருந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு சொன்ன சாப்டர்ஸை என்ன பண்ணுங்கள் இப்போருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக இப்போயே நீங்கள் தரவு பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு டெய்லி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணும். இல்லாட்டி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பி பாருங்கள். இப்போ காலையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க விட்டுருப்பாங்க. அப்போ ஸ்கூலில் வந்து இப்போ ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஃபிசிக்ஸோட ஓல்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சும்மா ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். சும்மா இருக்க டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இரு, ஏன்னா இது வந்து அதாவது படிப்பும் படிப்பு சம்மந்தமான எண்ணமும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் அதாவது இன்னும் 2 மாதம் தான் இருக்குது நல்லபடியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது, அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது படிப்பும் படிப்பு சார்ந்த எண்ணம் மட்டும் இந்த 2 மாதத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கைக்கு ஏற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணை புரிவார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் உறுதிப்பட என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் தான் கொடுத்தோம் எப்படி வந்து 90 and above வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் சரியா. ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் அதிகமாக நமக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க வரப்போகுது சரியா. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் நல்ல மார்க் வந்து என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனலை விடாமல் நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலில் மேக்ஸிமம் போட்டிருக்க சம்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மாணவர் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்காக டிப்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இல்லாமல் 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போது நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு கவுன்சிலிங்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 12th மார்க் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. 12th மார்க் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 மந்த்ஸை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நான் பார்க்குற பசங்க எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா இந்த 2 மாதம் தான் தம்பி இருக்குது, இதுதான் உன் லைஃப், இந்த புக்கை படித்து என்னடா யூஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்கள. இந்த புக்கை படித்து எவ்வளோ யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடித்து மார்க் கையில் வாங்கணுன்னே தெரியும். நல்ல மார்க் இருந்தால் எப்படி ஒரு காலேஜ் வந்து எப்படி வரவேற்கிறது, நல்ல மார்க் இல்லைன்னா எந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து இடர்பாடுகள் உண்டாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th மார்க் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.